நீங்க எல்லா கடைகளுக்கும் போயிருப்பீங்க. ஆனா வந்து இப்படி ஒரு கடை இங்க இருக்குன்னு நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. இந்த கடை அரௌண்ட் 82 வருஷம் 82 இயர்ஸ் இந்த இடத்துல இருக்கு. நிறைய பேர் இந்த வழியா கிராஸ் பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் ஹிடனா இருந்த மாதிரி இருந்திருக்கோம், நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. இந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கடை வேற ஒண்ணும் இல்ல, இட்ஸ் எ மென் ஹேர் டிரஸ் ஷாப். வந்து இந்த கடை வந்து 82 வருஷமா இருக்கு. தேர்ட் ஜென்ரேஷன், அவங்க தாத்தா ஆரம்பிச்சு அவங்க அப்பா வந்து இது பண்ணி அதுக்கப்புறமா இவர் இப்ப மொத்தம் மூணாவது ஜென்ரேஷனா இந்த கடையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கடை வந்து சின்ன பொருட்கள்லேருந்து எல்லா பொருட்களுமே அப்ப என்ன வாங்கி வச்சாங்களோ அதையே இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணி போன் வரைக்கும் மாத்தலை. அப்படி ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். சீரியஸா இருக்க, உள்ள போய் என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம இப்ப வந்து தேர்ட் ஜென்ரேஷன், இந்த கேரளாவுடைய கேரளா ஹேர் டிரெஸ்ஸஸ் பாண்டி பசார்ல இருக்கு. இதோடைய தேர்ட் ஜென்ரேஷன் மிஸ்டர் சந்தீப் நம்ம கூட இருக்காரு. அவரை கிட்ட கேட்போம் எப்படி இருக்கு கடை தாத்தா ஜென்ரேஷனுக்கும் இப்போ நீங்க இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் எப்படி போயிட்டு இருக்கு, கடையோட சூழ்நிலை எப்படிங்க? சூப்பர், நல்லா இருக்கு. 82 இயர்ஸ்க்கு அப்புறமும் ஆமா நல்லா இருக்கு, ஹாப்பி. நிறைய பேர் விரும்புறாங்க இந்த வேர்ல்ட, நிறைய பேர் விரும்புறாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் விரும்புறாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் எனக்கு மார்னிங் டைம் அப்படி வந்துருக்காங்க. தாத்தா எப்ப ஆரம்பிச்சாரு, இப்ப எத்தனை வருஷம் ஆகுது? தாத்தா ஆரம்பிக்கும் போது 1939 அப்புறம் எங்க அப்பா வந்து டேக் கேர் பண்ணாரு. இப்ப மொத்தமா டோட்டலா 82 இயர்ஸ். 82 இயர்ஸ் ஆச்சு. ஆமா, அப்ப நான் சொன்னது ரைட்டு தான். ஆமா, கரெக்ட் தான். 82 இயர்ஸ் தான் வந்துட்டு இருக்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டடு இந்த சலூன் கடையில. நிறைய பேர் வந்து 82 இயர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க, இன்ட்ரெஸ்டட் நிறைய பேருக்கு. கஸ்டமர் வீட்டுக்கு எல்லாம் போய் பணி கொடுத்துட்டு இருக்கேன் நான். கொரோனா டைம்ல ஆமா, எல்லாரும் லாக்டவுன் டைம்லலாம் வந்துட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு தான் போறோம். எங்கள் மேலே நம்பிக்கையே இருக்குது கஸ்டமர். அப்படி இல்லாமல் போக மாட்டேங்க, போக மாட்டோம்னு அவங்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப டச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாமே க்ளீனாக தான் வச்சுருப்போன்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதில். அதனால் கால் பண்ணி கூப்பிடுவாங்க வீட்டுக்கு. வயசானவங்கெல்லாம் வர முடியாது, அப்போ அவங்களுக்குலாம் வீட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நான். இப்போ ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க? ரெகுலராக பண்ணிட்டு. இப்போ கடை ஓப்பன் தொடங்க, இப்போ அந்த டைமில் நீங்கள் சொல்கிறது பார்த்தா 1939 ஆரம்பிச்சா இருந்துச்சா? ஆமாம், வீட்டு பக்கத்துல சைட்ல எல்லாம் பார்த்தோம். இப்ப எங்கேயாவது போனோம்னா எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா 2 சேர் மேக்சிமம் 3 சேர். இவங்க 1939 6 சேர், 1, 2, 3, 4, 5, 6 6 சேர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா, உள்ள போது எப்பன்னா 1945 10 சேர் வச்சிருந்திருக்காங்க.
அப்ப இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். நிறைய பேர் இந்த பக்கம் கிராஸ் பண்ணிருப்பீங்க, இந்த பக்கம் கிராஸ் சென்னை சிட்டில இருந்து பாண்டி பஜார் டி நகர் பக்கம் யாரும் கிராஸ் பண்ணாம இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்த வந்து நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க, வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அந்த ஏன்னா நான் இதை நான் முக்கியமா சொல்றேன்னா, இந்த பாண்டி பஜார் பக்கம் யாரும் போகாம இருக்கவே மாட்டாங்க. அந்த பக்கத்துல இந்த கடை இருக்குன்னு யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடை கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க. கடை வந்து ரொம்ப பாரம்பரியமா பார்க்கப்பட்டிருக்கு. எல்லாம் சூப்பர் கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்க வடிவுங்க அது ரொம்ப பாரம்பரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இது இது எல்லாமே வந்து அந்த டைம்ல 1939ல எப்படி நம்ம வச்சிருப்போமோ அதே மாதிரி திங்ஸ் தான் வச்சிருக்காங்க. இது வந்து பவுடர்னு நினைக்கிறேன், யா இட்ஸ் பவுடர். பவுடருக்கு வந்து இப்பெல்லாம் அந்த கையில அந்த பெரிய இதெல்லாம் அப்ப யூஸ் பண்ண அதே ஸ்ப்ரேஸ் பாருங்க. அந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ண இது வந்து சில்வர்ல இருக்கு, அந்த ஸ்ப்ரேஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இது அதுவும் அப்பப்போ பழைய வெர்ஷன்ஸ் தான். அதெல்லாம் இருந்தாலும் சூப்பராக வச்சிருக்காங்க, ரொம்ப டிசைன்டா இருக்கு. இது என்ன ஏன் இது என்னதுங்க?82 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு குவாலிட்டியா இருந்திருக்கு பாருங்க. இப்ப வர விஷயத்தையும் கம்பேர் பண்ணா 4 வருஷத்துல ஃபேட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா 82 வருஷத்துலயும் எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு பாருங்க. அவங்க ரீபெயிண்ட் எல்லாம் பண்ணல, அப்படியே இருக்கிறது தான். பாத்துக்கோங்க, கண் இதோட இது கூட ஃபேட் ஆகல பாருங்க அந்த அளவுக்கு. ஏன்னா இவங்க அது பண்ணது மட்டும் இவங்க ஒழுங்கா மெயின்டைனும் பண்ணிருக்காங்க. ஆனா கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாம் ஒன்னும் சேஞ்சே செய்யனா கீழே இருக்கிற நீங்க வந்து மாத்திருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்க இதுல இருந்தே பாத்துக்கலாம். இது வரைக்கும் மாத்துல, எல்லா கிளாஸஸுமே வந்து அப்ப போடப்பட்ட கிளாஸ் தான். செட்டப்பே பாருங்க, இந்த செட்டப்பே வந்து ஒரு ஒயிட் சேர்ஸா இருக்கட்டும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த பழைய சேர்ஸ் தானே சார், ரொம்ப கம்ஃபர்டபுள் சேர்ஸ். கட்டையிலே இருக்கு, இப்பெல்லாம் சில்வர்ல தானே சார் வந்து, சில்வர்ல தானே சேர்ஸ் கட்டையிலே இருக்கு. இப்பெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்தீங்கன்னா கட்டையிலே இருக்கு சேர்ஸ் எல்லாம். எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, சுத்தமா இருக்கீங்க பாருங்க காய்ஸ், ரொம்ப சுத்தமா இருக்கு. கையில எனக்கு ஏதாவது தெரியுதா? கம்ப்ளீட்லி இப்ப 82 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளவு அவ்வளவு சேஃபா வச்சிருக்காங்க, சுத்தமா வச்சிருக்காங்க. வந்து ஹேர் கட் எப்படி பண்றாங்க பாப்போமா, ட்ரை பண்ணி பாப்போமா. சரி பண்ணிடுவோம், ஏன்னா வந்து 82 வருஷம் ஷாப்பு வந்து ஹேர் கட் ட்ரை பண்ணாம என்ன வில் டேக் இட் காய்ஸ். இங்க எப்படின்னா 10 சேர்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் இந்த திங்ஸ் நம்ம பார்த்தோம். எல்லாம் இங்க இருக்கிற 6 சேர்களும் இது பண்ணிருக்காங்க, 6 சேர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இவர் ஒரு ஆன்டிக் லவர் கூட வந்து எந்த விஷயத்தையுமே மாத்தல, இன்க்ளூடிங் த ஃபோன், இன்க்ளூடிங் த ஃபோன். இது அவங்க அப்பா பேரு இதுல இருக்கு, செகண்ட் ஜென்ரேஷன் அவருடைய பேர் இதுல இருக்கு. எப்படின்னா அதுல இருந்து சேம் திங் சேம் ரிங்கர் பார்ப்போம்ல, அந்த ரிங்கர் போன் அதே மாதிரி பெரிய அந்த மாதிரி ஆக்டிவா தான் அங்க இருக்கு, ஆக்டிவா தான் இருக்கு இன்னும். அதே இதெல்லாம் இது செட்டப் அப்போ உள்ள அதே மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. கிளாஸ்க்கு ஆப்போசிட் சைட் பின்னாடி தலை நம்ம எல்லா கடையிலையும் வந்து பின்னாடி எடுத்து காட்டுவாங்க, பாத்துருக்கீங்களா? இது பண்ணும்போது எடுத்து காட்டுவாங்க, இங்க அப்படி கிடையாது. இங்க பின்னாடி தலை நீங்க டைரக்டா பின் பக்கம் அப்பவே
1989 இவங்க வந்து என்னன்னா வந்து பேசிக்கலி இவங்க வந்து ஃப்ரம் கேரளா, ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழ் பீப்புளாக இது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. கேரளா, ஆந்திரா இதெல்லாம் எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. இவங்க சில டிஃப்ரென்ஸ்னால எப்படி சொல்கிறோம், நம்ம ஊர்லேயே இப்படி ஒரு விஷயத்தை நம்பி நான் நம்ம ஊர் வந்து 82 இயர்ஸ் தான் இந்த கடை நல்லா நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் வந்து என்னென்ன இருக்குன்னு. நம்ம சந்தீப் சாரோடையே போவோம். இது இப்போதைக்கு ஏன்னா இந்த உள்ள டைமில் வந்து இந்த கோவிட் டைம் இது, இந்த கோவிட் 19 வந்து இந்த ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெரிலைஸ் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டெரிலைஸ் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு விஷயமும் கத்திரிக்கோள், அப்போ உள்ள கத்திரிக்கோள் தான் கத்திரிக்கோள் கூட பார்க்கலாம். அந்த வந்து கத்திரிக்கோள்லாம் நான் தொட விருப்பப்படலை, ஏன்னா இங்கே எல்லோரும் இதை வச்சு தான் இது பண்ணுறாங்க. ஸ்டெரிலைஸும் ஆகிருக்கும், நல்லா இதாக தான் இருக்குது, பரவாயில்ல. அந்த டைம் கத்திரிக்கோள் சவுண்டு கேக்குதா, கேக்குதுங்களா? அந்த டைமுக்கான கத்திரிக்கோளும் இன்னும் அப்போ உள்ள கத்திரிக்கோள் தானே சார் எல்லாமே, இப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கு. மெட்டல் தான் இருந்து இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அந்த அடர்த்தி குறைக்கிறது. வைக்கிறோம்ல ட்ரிம்மருக்கு வைக்கிறது எல்லாமே வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணப்படுது. இது இல்லாமல் நம்ம ஷேவ் பண்ணுறோம்ல, அந்த ஷேவ் பண்ணுற பிளேட்ஸ் கூட வந்து இது இதுக்கு வச்சுருக்காங்க. சூப்பர், இதுவும் பயமாக இருக்குது. இது இந்த எல்லாருக்குமே தனித்தனியாக போட்டுருக்கீங்க, அதனால் தனி ஷீட்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் போடப்படுது. இங்கே வந்து டவல் போடப்படலை, ஏன்னா இது கோவிட் டைம்னால நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் போவோம். இது அந்த கிளீனிங் டைம், இதுவும் ரொம்ப கிளீனிக்காக தான் இருக்குங்கிறது இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போவே ஏன்னா வந்து நம்ம பெருக்கும் போது ஏதாவது இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக கீழே பாருங்க, அந்த டைம்ல இது பண்ணியிருக்காங்க. குப்பை குப்பை எப்படி போடுற மாதிரி இருக்கு, மேலே வச்ச மாதிரி இல்லை, அப்படியே டைரக்டா நீங்க பெருக்குனா டைரக்டா உள்ள உள்ள போய் விழுந்துடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி தான் போட்டிருக்காங்க. வெரி நைஸ், சூப்பர் 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 சூப்பர். இது ஒரு இடம், இது இந்த இடத்துல வந்து இன்னொரு நாலு இது போட்டிருக்காங்க. நம்ம அங்க ஆறு பார்த்தோம், இங்க வந்து நாலு இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே செட்டப்ஸ், அதே மாதிரி நான் சொல்ல முடியாது, அதே 82 இயர்ஸ் ஓல்டு கப். அப்போ பயன்படுத்தின அதே கப் தான் கைஸ். எல்லாமே வந்து இது எப்படி வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஷாப் வந்து நம்ம ரொம்ப மாடர்னா பார்த்து 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 இப்போ உள்ள ஜென்ரேஷன் பழக்கப்பட்டுட்டாங்க. ஆனா இப்ப நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டிக்ஸ், இந்த பெல்ஸ் பாட்டம் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு, இந்த பூட் கட்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த ஆன்டிக்ஸை விரும்புகிறவங்க எல்லாரும் வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க. ஒரு வாட்டி ஒரு ட்ரை வந்து நான் ஹேர் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அது ஷோயும் வந்து எப்படி இருக்கு, வந்து எப்படி பண்ணுறாங்க. இப்போ ஏன் ஓல்டு ஷாப்பாக இருக்கு, ஏன் வந்து ஹேர் கட் வந்து ஓல்டாக பண்ணிட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது, வேறு எல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. தனித்தனியாக போடுறதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக ரெடியும் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது டக்குன்னு வந்தாங்கன்னா எடுத்து போட்டுருவாங்க. ஸ்டெர்லைஸ் எல்லாம் ஸ்டெர்லைஸ் தான் இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். சூப்பர். இப்போ உள்ள டெக்னாலஜியும் திங்ஸ் இப்போ இங்கே வராங்க, ஏதாவது தேவை அந்த மாதிரி ஃபேஷியல்ஸில் இது அது எதுவும் எல்லாமே நம்ம பண்ணுறோமா, எல்லா கைண்ட் ஆஃப் இதுவும். இப்போ இது ஓல்டஸ்ட் ஷாப்பாக இருக்குது, ஏதாவது ஒன்று மிஸ் அடுத்தவங்கள்ட்ட இல்லாதது நம்மள்கிட்ட இருக்குன்னு ஏதாவது இருக்கா? இதுதான் அன்பு தான், அன்புதான். அடுத்த பணத்துக்காக இல்ல, நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் டை பண்ணா வேண்டாம்னு சொல்லுவேன்.
டை பண்ணணும்னு கேட்பாங்க என்கிட்ட நிறைய பேர். இந்த பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்காங்க, பாதி வரைக்கும் டை பண்ணதே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், சரி ஒரு தடவை மட்டும் இந்த பிளாக் ரோஸ் பேக்கெட் டை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை போட்டு விட்டுருங்க, அகெயின் கண்டினியூ பண்ணாதீங்க. டை போடக்கூடாது நீங்களே. ஏன் அது உங்களுக்கு காசு வருது, ஏன் வேணாங்கிறீங்க? எனக்கு ஹேர் முக்கியம், கஸ்டமரோட ஹேர் முக்கியம், ஹெல்த் முக்கியம், நான் அதுதான் ரொம்ப விரும்புகிறேன். அதனால இது எப்படி உங்க தாத்தா காலத்துலேருந்தே இதே அன்புல இருக்கீங்களா? இல்லை அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ரொம்ப நிறைய பேர் அப்போ லைக் பண்ணாங்க, அதனால சரி பண்ண ஆரம்பித்தோம். அப்போ மொத்தமாக ஹேர் கட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக சரி பண்ண ஆரம்பித்தோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு, ஹெல்த் வந்து நிறைய இஷ்யூஸ் காரணம் நம்ம தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அது அந்தந்த அந்தந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்க அதை சொல்லி புரிய வச்சுட்டா போதும் கஷ்டமாக. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல இது பண்ணுறீங்க? இப்போ உங்கள் ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷனாக பார்க்க முடியாது, எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் அப்பாவோட இருந்திருப்பீங்க, உங்கள் தாத்தா அட்லீஸ்ட் பார்த்து பேசக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடச்சிருக்கும், எதாவது வகையில் இதாக இருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு ஹேர் மெயின்டெனன்ஸுக்கு என்ன முக்கியமாக சொல்ல அப்படின்னு அப்பா அம்மா பேசிக்க வேணும். அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், அப்பா அம்மா பேச கேளுங்க. நான் அப்படிதான் கேட்டேன், எனக்கு ஹேர் ஃபாலிங் இல்லை. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும் எல்லாமே. இந்த புதுசா அந்த ஜெல் தடவுறது இதுக்காக நிக்க வைக்கிறது பண்ண சொல்ல மாட்டாங்க. அப்பா அம்மா கண்டிப்பா பண்ண சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா ஷார்ட்டா வெட்டிட்டு வா, ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, அதை பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வான்றதெல்லாம் மோஸ்ட்லி அப்பா அம்மா கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. ஹேர் ஸ்டைலிஸ்ட் சொல்றதை விட நீங்க என்ன ஹேர் ஸ்டைலிஸ்ட் நீங்க சொல்ல போறீங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்பா அப்பாட்ட முதல்ல கேட்டுட்டு போகிறாங்க. ஆமா கண்டிப்பா, ஏன்னா அவங்க தான் வந்து சொல்றதே ஃபர்ஸ்ட். நாங்க கூட வெட்டுறது இல்லையே, வந்து அப்பா அம்மா அப்பா வந்து குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு உட்கார வைக்கும் போது அங்கேயிருந்து கெயிட் பண்ணி தான் அப்பாவை அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ அப்பா வந்து சொல்லுவாரு, நல்லா ஷார்ட்டா வெட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. கோல்டு வருது, ஸ்கூல் லீவ் போடுது, ஆமா ஸ்கூல் லீவ் வருது அப்படின்றது, சளி பிடிச்சிக்கோ, ஆமா சளி பிடிச்சிக்கும் அப்படின்றது. அதனால அது வந்து பெஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லது, அதுதான் வராது, ஹேர் ஃபாலிங் ரொம்ப அவாய்ட் பண்ணலாம். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது யாருன்னா அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட். அவங்க பேச்ச கேட்டாலே நிறைய விஷயங்கள் நிறைய மாறும். உங்களோட வின்னிங்கோ நிச்சயமா 100-100% நான் சொல்லுவேன், எங்க அப்பா அம்மா தான். ஆமா அவங்க பிளெஸிங் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. The seeds, Lord the seeds have been grown today. அந்த மாதிரி ஒரு விதத்துல வந்து மிஸ்டர் சந்தீப் அவர்களை வந்து தேர்ட் ஜென்ரேஷன் சும்மா கிடையாது. நான் ஆஸ் பர் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், ஒரு இந்த கடையை ஆரம்பிச்சு ஒரு ஹேர் கட்டிங் ஷாப்பை ஆரம்பிச்சு, அது இல்லாம சில பேர் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல முடிவெட்டுற தொழில வந்து கொஞ்சம் என்ன முடிவெட்டணுமா, நான் படிச்சு நம்ம அங்க போய் உட்கார இங்க போய் உட்காரணும்னு சொல்ற காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா இவரு எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்படின்னு இப்படி இந்த காலத்துல இப்படி ஒரு பர்சன் இருக்கதை நம்ம பாக்கிறது வந்து பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா இப்ப உள்ள சூழ்நிலையில பசங்க வந்து அவங்க திங்ஸே வந்து இப்படி எல்லாம் ஒருத்தவங்க பாக்குறோம். இப்ப நான் என் அப்பா அம்மா என்னால ஃபுல்லி ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்க அப்பா அம்மா எனக்கு அவ்வளவு உயிர், அவங்க சொன்னதுனாலதான் நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு பேசுறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட பீப்புளை மீட் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், இன்டராக்ட் பண்ணணும்னா, ஒரு நல்ல பீப்புள்கிட்ட இன்டராக்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட்ஃபுல்லா ஓப்பனா இருக்கணும், அந்த மனசார நல்லவங்களா இருக்கணும். நீங்க எங்க போனாலும் வந்து நம்மளுக்கு இது இது உங்களால இதுக்கு நடந்துடும், அதனால எந்த செல்ஃபிஷ்னஸ் வந்து வேலையை வச்சுக்கலாம், செல்ஃபிஷ்னஸ் அதிகப்படுத்தி வச்சுக்கூடாதுன்னா இவர் நம்மளுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கிற ஒருத்தவர் நான் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம அதை ஃபாலோ பண்ணி இப்போ நான் வந்து ஒரு ஹேர் கட் போகலான்னு இருக்கேன், எனக்கு ஹேர் பண்ணால் நல்லா இருக்குங்க. எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறேன், யாராவது பண்ண சொல்லுங்க, கண்டிப்பாக அதுக்கு பண்ணியா வருது. போ எனக்கு
ஆனாலும் வந்து எனக்கு மனசுக்கு இதாகல, அதனால வந்து எனக்கு ஒரு மன திருப்தி வேணும் இங்க வந்ததுக்கு. ஆமா, முடி வெட்டிட்டு அதுதான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க. வந்து அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து நானும் இங்க அதை கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஷாப்க்கு வந்தது, இந்த ஷாப்பை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். ஏன்னா இது மூணு ஜென்ரேஷனாக ஒருத்தவர் அவருடைய திங்ஸ் எல்லாம் நான் என்னோட அவருக்குன்னு சில ஆசைகள் இருந்திருக்கு. அந்த ஆசைகள் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆகணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, அவர் இதெல்லாம் இது பண்ணியிருக்காரு. ஆனாலும் தாத்தா அப்பாவுடைய இதை காப்பாற்றணும், தாத்தா அப்பாவுடைய ஜென்ரேஷன்ஸில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆன்டிக் திங் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு விதத்தில் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷம். வந்து ஐ ரியலி லவ் கேரளா ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக வாங்க கைஸ், நெவர் மிஸ் தி ஷாப். வந்து இந்த கடையை பாருங்க, பார்த்துட்டு எனக்கு என்னோட திங்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் நாட் இனி எங்க என்னோட சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதை விட நிறைய வீடியோஸ், நிறைய எக்ஸ்ட்ரீமான வீடியோஸ், நிறைய ஓல்டஸ்ட் வீடியோஸ், நல்ல புது இன்வென்ஷனை கொடுக்கறதுக்கு டி டாட் ரெடியாக இருக்கேன். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கேட்ச் யூ பேக் காய்ஸ், திஸ் இஸ் டி டாட் மாஸ்.